கோரிலாவுக்கு கோர மாசத்துல பிறந்தவ மாதிரி இருக்கேன். ஒரு நிமிடம் நான் சொல்றேன், நீ ஒரு தம்பி ஒரு நிமிடம் நான் கேக்குறேன். ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிட்டு போ. பதில சொல்லணுமா வேண்டாமா? தெரியுமா எல்லாமே? எப்படி தெரியும்? ஒரு நிமிடம் தம்பி, ஒரு நிமிடம் இல்ல, ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் நான் சொல்றேன். நான் ஒரு தம்பி, ஒரு நிமிடம் நான் சொல்றத கேக்குறீங்களா இல்லையா? ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. நீங்க கேமரா முன்னால இப்படி தான் நடந்துக்குவீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது, போய் சொல்லுங்களா. என்ன பேச, என்ன பேச விடுறதுன்னா நீ சொன்ன பேசுறேன், இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு போலாம். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்ன நாயி அந்த புக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குறா இது. தம்பி நான் சொல்றேன் கேக்குறீங்களா? நீங்க பதில் சொன்னது கேளு, கேள்வி கேட்டா பதில் சொல்லல. அவங்க புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற இல்ல. ஒரு நிமிடம்ப்பா, நீங்க சிபிஎஸ்ல கூட நீங்க கேள்வி கேட்ட பிறகு பதில் சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்லிடாதீ. எது அடிச்சு கூட கேப்பாத, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ. எதடா சொல்ல வேணாங்கிற? பதில் சொல்லாம நீங்க கேள்வி கேட்டுட்டு தான் என்ன அர்த்தம் நான் கேக்குற? டைம் இல்ல, டைம் இல்ல. எதுவுமே இவர்களாக தேர்வு மையமாக கொடுத்தது அல்ல, மாணவர்கள் அதை தேர்வு செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும், நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. என்னமோ நீங்க என்ன பிராக்டிகல் டிஃபிகல்டி சொல்றேன், பிராக்டிகல் டிஃபிகல்டி சொல்றேன். ஒரு நிமிடம் தம்பி, ஒரு நிமிடம் தம்பி, தயவு செய்து நீங்க என்ன பேச விடணும். ஒரு நிமிடம் பா, உன்ன ஒருத்தவங்க கேட்டீங்கன்னா நான் நின்னு பரிதில் சொல்றேன். ஏன்டா காட்டி அன்னைக்கு போறணும்? இந்த ஏதோ கருமாந்திரத்துல ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீக்கிரி சரிங்க, மறுபடியும் வந்திருக்கேன். அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியோ போட்டு ஆகிடுவாரா?